ஜாதக பலன் டாட் பிளாக்போர்ட் ஸ்டார்டின் வலைதளம் வாயிலாகவும், சாந்தன் இணைய தொலைக்காட்சி வாயிலாகவும், ஸ்ரீ செந்தூர் முருகன் மெஷன் ட்ரஸ்ட் இணைய தொலைக்காட்சி வாயிலாகவும் எங்களது காணொலிகளையும் கட்டுரையையும் தொடர்ச்சியாக பார்த்து ஆதரவு தந்து வரும் அனைத்து அன்பர்களுக்கும் ஜோதிவீர் ரத்னா சாம்ராஜின் இனிய வணக்கம். இன்று உங்களுக்கு முக்கியமான ஒரு தலைப்பு, அதாவது நம்ம வரக்கூடிய 12/6/2022 ஞாயிற்றுக்கிழமை ஒரு வைகாசி விசாக விழாவும், அடுத்து கல்கி அவதார அறிமுக விழாவும் நம்ம ஸ்ரீ செந்தூர் முருகன் மெஷன் ட்ரஸ்ட் ஆலயத்தில் வளாகத்தில் அமைந்திருக்க முருகன் ஆலயத்தில் நடைபெற உள்ளது அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துருந்தோம். அது சார்ந்து அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து முடிந்து விட்டது. நாளையிலிருந்து இன்னும் விறுவிறுப்பான வேலைகள்லாம் நடக்க உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை யார் அந்த கல்கி பகவான், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எந்த ஊர் எந்த தேசத்தை சேர்ந்தவர், அந்த அவருக்குள் என்ன சக்தி இருக்குது, அவர் என்ன சொல்ல வர்றாரு, அவர் யார் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக உங்களுக்கு நேரில் வரவங்களுக்கும் புரியும். வர இயலாதவர்கள் சிலர்லாம் கமெண்ட்டில் கேட்குறீங்க, அதாவது நான் வந்து வெளியில் இருக்கேன், லாங்கில் இருக்கேன், மலேசியாவில் இருக்கேன், சிங்கப்பூரில் இருக்கேன், அல்லது கேரளாவில் இருக்கிறேன், என்னால் விழாவுக்கு வர முடியாது. இருந்தாலும் அந்த மாமனிதன் நல்லாட்சியாளனை, அழிவில்லாத அரசனை, கல்கின்னு சொல்லிக்கிறவரை, போகர்கள் ஏதோ ஒரு அவதாரமும் ஒரு சக்தி தன்னை இந்த உலகத்தை வழிநடத்துது, ஆக்கிரமிக்குது, கொண்டுட்டு வருது அப்படின்னு ஒருத்தர் நம்பப்படுறாங்க. அவர் இவர் தானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் ஆர்வமாக இருக்கிறீங்க. அப்போது நீங்கள் நேரில் வர வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக வாங்க, நேர்லேயே உங்களுடைய ஐயங்கள்லாம் தீர்ந்துடும். அதே நேரம் ஏற்கனவே இந்த பரீட்சை மாணவர்களாக இணையத்தில் வந்த சிலர் தான் நம்ம காட்ட போகிறோமா அப்படின்னாலும் இல்லை, அது ஞாயிற்றுக்கிழமை தான் ரிலீஸே ஆகப்போகிறாரு, அது நான் தானா அப்படின்னாலும் நான் கிடையவே கிடையாது. அதே நேரம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்னா, கண்டிப்பாக உங்களுக்கு லைவ் போட முடியலனாலும் வீடியோஸை எல்லாமே கட் பண்ணி சேட் அதாவது பார்ட்ஸ் பார்ட்டாக போடுற ஏற்பாடுகள் இருக்கும். அதனால் நீங்கள் நிகழ்ச்சி முழுவதுமே பதிவு செய்யப்படும். நிகழ்ச்சிக்கு வர மக்கள் நேரடியாகவும் பார்ப்பாங்க. நிகழ்ச்சிக்கு வர முடியாத வெளி தேசத்தில் வெளியூரில் இருக்கிறவங்க வருத்தப்படுத்தாமல் இதே யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கே வாங்க. அடுத்தடுத்த காணொலிகள் வீடியோகளில் யார் வந்தாங்க, என்ன பேசினாங்க, என்னென்ன நிகழ்ச்சிகள் அங்கே நடந்தது, எப்படி யாகம் நடந்தது, என்ன தமிழ் வேதம் என்ன சொல்கிறாரு, அதுக்கு அர்த்தம் என்ன சொல்ல வர்றாரு, அவருடைய அடுத்த கோரிக்கைகள் கோட்பாடுகள்லாம் என்ன, உறுப்பினர் விவரம்லாம் எப்படி இருக்கும், தமிழக அரசியல், உலக நாடுகள், ஒட்டுமொத்த சந்தேகங்களும் உங்களுக்கு தெளிவாக எங்கள் வீடியோக்களை பார்க்க பார்க்க தெரிய ஆரம்பிச்சிடும். இதில் எல்லாமே காலத்தின் கட்டாயம் செயல் தான், அதுவாக நடக்குது. அதுக்கு நாங்கள்லாம் செயல்படுத்தப்படுகிறோம், தள்ளப்படுகிறோம், வேலையை செய்யப்படுகிறோம். அதாவது கருவியாக இது காலம் எங்களை பயன்படுத்துது. மற்றபடி இந்த நிகழ்வு வந்து ஒரு ஜோக்கர் மாரி டம்மியாக கூட முடிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதே நிகழ்வு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டுக்குமே நான் கேரண்டி கொடுக்குறேன். ஒன்று டம்மி காமெடி பீஸு, அவ்வளோ தான், ஒன்றுமே இல்லை, சும்மா வேஸ்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி கூட போயிடும். அல்லது இது மிகப்பெரிய அசாத்தியமான அதிசக்தி வாய்ந்த ஒரு மனிதனை காட்டக்கூடிய நிகழ்வாகவும் அமையும். ரெண்டும் காத்திருக்கிறது. ரெண்டில் எது என்பது எனக்கும் இன்னும் புரியல, பார்வையாளர்களுக்கும் புரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.